எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். விநாயகர் சதுர்த்திக்கு இந்த பொருளை நாளைக்கே வாங்கிடுங்க. இந்த வருடம் முழுவதும் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும், வாழ்க்கையில் வறுமையே இருக்காது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு அப்படின்னு வணங்கி இந்த பதிவை நான் இப்போ இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி சனிக்கிழமை கொண்டாடப்படுகிறது. ஏன்னா இந்தியா முழுவதும் சுதந்திர இந்த எப்படி விநாயகர் சதுர்த்தியை எல்லாருமே வணங்குவாங்க. யாருமே இது என்னோடைய பண்டிகை கிடையாதுன்னு சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி முதல் பண்டிகையாகவும் நம்மளுக்கு தமிழர்களுக்கு பார்த்திங்கன்னா முதல் பண்டிகை. அவர் விநாயகர் சதுர்த்தியை வணங்கினா அடுத்தடுத்து நம்மளுக்கு விசேஷந்தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை, அடுத்து இது நவராத்திரி கொலு. நவராத்திரி கொலு வந்து தான் ஆயுத பூஜை வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா விசேஷமும் தீபாவளி, ஒன்று ஒன்றா நம்மளுக்கு விசேஷங்கள் வந்து கொண்டே இருக்கும். இந்த வருடம் இப்போ இந்த வருஷம் வச்சுக்குவோம், இதுதான் ஸ்டார்டிங்னு நம்ம வச்சுக்குவோம். ஏன்னா விநாயகரை துதி கொண்டு நம்ம விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறம் இந்த வருஷத்தை நம்ம தொடங்குறோம்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி கூட நம்ம நினச்சிக்குவோம். அடுத்த வருடம் வரைக்கும் நம்மளுக்கு பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் ஒரு ஏதோ ஒரு பவுன் ரெண்டு பவுனாவது நம்ம சேமிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நான் வந்து சும்மா சிம்பிளாக சொல்கிறேன், ஆனால் என் பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரு 10 பவுன் 20 பவுனாவது அவங்க சேர்க்கணும், 100 பவுன் கூட அவங்க சேர்க்கணும்னு தான் நான் வேண்டிப்பேன். இப்போ கூட எனக்கு ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரிமா நான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் செய்கிறேன், நான் வீடும் கட்டினேன், திடீர்னு என் கணவருக்கு கீழே விழுந்து அடிபட்டுடுச்சு, ரொம்ப திருஷ்டி ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண போகிறேன் இனிமே தான். ஏன்னா இன்றைக்கி காலையில் தான் அவங்க கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி திருஷ்டிக்கு நம்ம எளிய முறையெல்லாம் நிறைய இருக்குது, நான் அதுக்கும் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே நம்ம எல்லோரும் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளி பிள்ளையாருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வெள்ளியில் விநாயகர் வாங்கி வச்சு அதையே எடுத்து பீரோவில் ஒரு துணி சுற்றி உள்ளே வச்சுருவாங்க, அந்த விநாயகரை எடுத்து வச்சு கும்பிடுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு விநாயகரை வச்சுக்கிட்டே அதையே எடுத்து வச்சு கும்பிடுவோம். ஏன்னா தண்ணியில் போய் கரைக்கிறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை, நாங்கள் இந்த மாதிரி இடத்துல வாழறோம் அப்படின்றவங்க அந்த மாதிரி செய்கிறது உண்டு. ஆனால் முறையாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், விநாயகர் நீங்கள் களிமண்ணால் விநாயகர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதை முறையாக கரைக்கிறதுக்கான வழி நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கான்னு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு கோவில் குளங்கள் இருக்கு இல்லைங்களா, அதில் கரைச்சா ரொம்ப நல்லது. கிணறு, முக்காவாசி அதை கண்டுபிடிச்சதே விநாயகர் சதுர்த்தி என்பது கண்டுபிடிச்சதே கிணறு இருக்கு இல்லைங்களா, எல்லார் வீட்லேயும் அந்த கிணத்துல தான் போடுவாங்க. அங்கே தண்ணி வந்து சுரக்கும், அதிகமாக தண்ணி பிரச்சனையாக அந்த வருடம் முழுவதும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த களிமண் வந்து இறுக பிடிச்சிக்கும் அப்படின்வாங்க. இப்போ என்னென்னமோ பிளாஸ்டர் ஏதோ பிளாஸ்டிக்கு அது ஏதோ செய்கிறாங்கன்னு வச்சுக்குவோம், நம்மளால் முடிஞ்சது களிமண் சிலை வாங்கிட்டு வந்து நீங்கள் கும்பிடுங்க, அது ரொம்ப நல்லது. இப்போ சனிக்கிழமையில் விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நீங்கள் முடிஞ்சால் காலையில் போய் கூட நான் சொல்கிற இந்த பொருளை வாங்குங்க, ரெட்டிப்பாகும், பெருக்கமடையும், பொருள் பெருக்கமடையும். அந்த மாதிரி விநாயகரை முழு முதற் கடவுள் அவர். எப்பவுமே நம்ம செய்வோம் இல்லைங்களா, எந்த ஒரு விசேஷம் பண்ணாலும் ஒரு மஞ்சளை பிடிச்சி இப்படி வச்சோம்னா அவர் பிள்ளையார் அந்த இடத்துல நம்மளுக்கு. அவரை பிடிச்சி அந்த வெற்றிலை மேலே வச்சுட்டு தான் நம்மளுடைய விசேஷங்களை நம்ம ஆரம்பிப்போம். அதே மாதிரி ஒரு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நீங்கள் செய்ய போகிறீங்க, ஒரு திருமணம் பண்ண போகிறீங்க, இல்லை வெளிநாட்டுக்கு போகிறதுக்காரி செய்ய போகிறோம், வீடு கட்ட போகிறோம் அப்படின்னாலும் ஒரு சிதறுக்காய் தேங்காய் எடுத்துகிட்டு போயிட்டு விநாயகர் கோயிலில் சிதறுக்காய் விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு கொழுக்கட்டை இருக்கு இல்லைங்களா, மோதகம்னு சொல்லுவாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு அது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மோதகம் தான். முடிஞ்சால் மாம்பழம் கிடைச்சா வாங்கி வச்சு கும்பிடுங்க, மாம்பழம் கிடைக்கலன்னா விட்டுருங்க. சுண்டல் வேக வைக்கணும், உங்களால் முடியுன்னா வடை பாயசம், சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் வைங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும் அன்னைக்கு தினம். சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம். மோதகம் என்பது விநாயகருக்கு பிடிச்சது. ஒரு சிலர் கேட்பீங்க, இந்த மாதிரிம்மா நான் பயன்படுத்திய தங்க நகைகளை நான் என் விநாயகருக்கு போட்டு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறேன், அது மாதிரி நான் செய்யலாமானா தாராளமாக செய்யலாம். விநாயகர் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்கள் நகைகளை மஞ்சள் தண்ணியில் கழுவிடணும். ஃபஸ்ட்டு மஞ்சள் நீரில் போட்டு வச்சுருங்க, அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் விநாயகருக்கு சாத்துங்க. தவறே கிடையாது. நீங்கள் இன்றைக்கி இந்த வருஷம் ஒரு நகை போடுறீங்கன்னா அடுத்த வருஷம் அது டபுள் ஆகிடும்,
சரிங்களா. அடுத்தது ஒரு பிள்ளையார் துண்டு என்பது கண்டிப்பாக வீட்டில் வச்சுக்கோங்க. வாங்கிட்டு வந்துடுங்க அந்த பிள்ளையார் துண்டை, இடுப்பில் சுற்றி சுவாமியை துணி அந்த ட்ரெஸ்ஸு சொல்லுவாங்களா, பிள்ளையார் துண்டு சாத்தாமல் பிள்ளையாரை வச்சு வணங்கக்கூடாதுன்னு வாங்க. அந்த மாதிரி நீங்கள் துண்டு சாத்தி வச்சு வணங்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாளைக்கே நீங்கள் வாங்குங்கன்னு நான் போட்டிருக்கேனே, அப்படி என்ன பொருளாக இருக்கும்? எல்லாருமே எல்லாம் இந்த கம்பு, இந்த இது கரும்பு, அப்புறம் வந்து சோளம், கிழக்காய், எல்லாமே விநாயகருக்கு, நாவல் பழம், இதெல்லாம் விநாயகருக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வைப்போம். அவல் பொரி, முக்கியமாக அவல் பொரி, அப்பம். அப்பம் உங்களால் செய்ய முடியும்னா செய்யுங்க. சரி, செஞ்சு இது எல்லாமே சாமிக்கு வச்சு கும்பிடுறோம். சில பேர் வாழை மரம்லாம், குட்டி குட்டி வாழை மரம் வாங்கிட்டு வந்துச்சு கூட கட்டி ரொம்ப அழகாக பின்னாடிலாம் ஜோடித்து ரொம்ப அழகாக செய்வாங்க. அதே மாதிரியே பின்பற்றுங்க, எந்த தவறும் கிடையாது, நல்லதே நடக்கும். நாளைய தினத்தில் போயிட்டு நாளைக்கு வாங்கினாலும் சரி, இல்லை நாளன்னைக்கு வாங்கினாலும் சரி, உங்களால் முடிஞ்ச ஒரு கோல்டு காயின், சின்னதாக ஒரு ரொம்ப ஒன்று, நம்ம எடுத்த உடனே 1 கிராம்ன்றீங்க, 2 கிராம்ன்றீங்கன்னா நினைக்காதீங்க. நம்ம அதுக்கா இப்போ நான் இப்போ சொல்கிறேன், நாளைக்கு உங்களால் அதை வாங்க முடியலனா கூட அடுத்த வருஷமாவது நான் அந்த கோல்டு காயினை வாங்கணும்னு மனசில் ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. சேர்த்து வைங்க காசை, ஒரு டப்பாவை அதுக்குன்னு சேர்த்து, விநாயகர் சதுர்த்திக்குன்னு பேர் எழுதி சேர்த்து வைங்க. அதை சேர 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 நம்மளால் அந்த காயினை வாங்க முடியும். அப்படி என்னால் நாளைக்கே நான் அந்த காயின் வாங்க முடியல, கோல்டு காயினோ, இல்லை நீங்கள் உங்களுக்கு ஒரு மூக்குத்தி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, மூக்குத்தி வாங்கிக்கோங்க. இல்லை கம்மல் நான் வாங்க போகிறேன்னு நினைக்கிறீங்களா, கம்மல் வாங்கிக்கோங்க. ஏன்னா தங்கம், தங்கத்தை வைத்து விநாயகரை வணங்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு தங்கம் பெருக்கம் அடையும். அதுவும் சனிக்கிழமையில் போய் நீங்கள் தங்கம் வாங்கும் பொழுது தங்கம் பெருக ஆரம்பிக்கும். அடுத்தது, இது தங்கம் வாங்க முடியாதுமா என்னால் அப்படின்னு நினைக்கிறவங்க, வெள்ளியில் ஏதாவது பிள்ளைங்களுக்கு தேவையான பொருளாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெள்ளி காயின், வெள்ளி எவ்வளோ நம்ம வீட்டில் இருக்குதோ அந்த அளவுக்கு சுக்கிரன் ஆதிக்கம் அதிகம் இருக்கும். வெள்ளி பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேமித்து வைங்களேன். நம்ம இப்போ பெண் பிள்ளை இருந்தால் அந்த பெண் பிள்ளைக்கு அந்த வெள்ளியை நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மனசில் வச்சு பெண் பிள்ளைங்களுக்கு இதை செய்யலாம். இல்லை நீங்களே கூட ஒரு பாதுகாப்புக்கு அந்த வெள்ளி பொருள்லாம் நம்மகிட்ட இருந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பொருட்களை, வெள்ளி பொருட்கள் வாங்கலாம். முக்கியமாக அந்த வெள்ளியும் தங்கமும் எங்கெல்லாம் நம்ம வாங்குகிறோமோ, எப்படிலாம் நம்ம வாங்குகிறோமோ அது என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா, முழு முதற் கடவுளான பிள்ளையாருக்கு. நிறைய பேர் பிள்ளையார் தொப்புல பணம் ஒட்டி வைப்போம், காசு. அப்போல்லாம் 1 ரூபா நாணயம் தான் ஒட்டுவாங்க, அதுக்கப்புறம் 5 ரூபா நாணயம் பித்தளையில் வந்தோடனே 5 ரூபா நாணயத்தை ஒட்டுறோம். அதுக்கு பதில் என்ன பண்ணலான்னா, நான் சொல்கிற மாதிரி தங்க காயினை அந்த தொப்பில் ஒட்டி வைங்க. விநாயகரோட தொப்பையில் ஒட்டி வச்சிங்கன்னா அவர் தொப்பை இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு தங்கம் பெருக்கம் அடையும். இது நீங்கள் 1 வருஷம் நீங்கள் செஞ்சு பாருங்களேன், கண்டிப்பாக நீங்கள் தங்கம் அதிகமாக சேரும். தக்க சமயத்துக்கு அந்த தங்கம் நம்மளுக்கு உதவியும் பண்ணும். வீண் வரைய செலவுக்கு போகாது, வெட்டி செலவாக ஆகாது. அந்த தங்கம்லாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான பொருளாக தான் மாறும். தங்கம் வாங்குங்க, வெள்ளி வாங்குங்க, இதெல்லாம் சாதாரண பொருளெல்லாம் நம்ம சாமிக்கு வைக்கிறது எல்லாமே, பூ வாங்கி மாலை கட்டி போகிறது எல்லாமே உங்களோட இஷ்டம். அது வந்து பிள்ளையார் கொடுக்கும்போதே இந்த குன்றின் மணி கண்ணுகளை கண்ணில் வைக்கிறது கொடுப்பாங்க. அது ஆனால் குழந்தைங்க கிட்ட ரொம்ப சேஃபாக நீங்கள் வைக்கணும். குழந்தைங்க இருக்குதுன்னா அந்த குன்றின் மணியை பிள்ளைங்க எடுத்து வாயில் போட்டுறக்கூடாது, ரொம்ப ஆபத்தான ஒரு மணி அது, அதை நம்ம பத்திரமாக வச்சுக்கணும். அடுத்தது நான் சொன்ன மாதிரி வெள்ளி காயின் வாங்கினா கூட அந்த தொப்பையில் ஒட்டுங்க, அந்த வெள்ளி பெருக்க அடையும். வெள்ளி சுக்கிரன் ஆதிக்கும், தங்கம் வந்து மகாலட்சுமியின் ஆதிக்கும். இது எல்லாம் நம்ம வீட்டில் பிள்ளையார் சக்தி அதிகமாக நீங்கள் உங்களால் முடிஞ்சளவுக்கு வெள்ளி காயின், வெள்ளி தங்க நாணயம் நிறையா கூட வாங்குங்க, நல்லா இருப்பீங்க, வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன் சொல்லி நான் இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.